ராஜேந்திரன் இன்னைக்கு நீ பேசினே, என் சிஷியங்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, நான் என் விழுதுகள் பேசியதோ இல்லையோ, நான் சும்மா ஒன்று ஓப்பனாக பேசுவேன். ராஜேந்திரன் பேச்சு கேட்பதற்காகவே இந்த விழா அமைந்ததோ என்று கூட நான் ஏன்னா ராஜேந்திரன் பற்றி நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். ராஜேந்திரன் முடிய முடிய போட்டு அதுக்கு என்ன அப்படி பண்ணுறாருன்னுவேன். ஆனால் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறதுக்கு ஒரு பவர் வேணும் அவனுக்கு. தமிழ் நம்ம பார்த்தா தெரியல. நீங்கள் இந்த காமெடியை ரைமோட அவர் வந்து அவங்க அடுக்கு மொழியை சொல்கிறார், சில ரைமோட சொல்கிறார். அதை மீறி தமிழ் ஆழம் அவனிடம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது மேடைக்காக அவர் பேசுகிறாரு. மிகச்சிறந்த தமிழம் நான் படித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அற்புதமாக நல்லவே இன்னைக்கு உன் பேச்சு கேட்டேன். இல்லைன்னா நான் உன்னை பற்றி இவ்வளோ தான் வச்சுருந்தேன். இப்போ நீ இவ்வளோ உள்ள நிற்கிறேன். ஏன்னா ஒருத்தனுக்கு தனித்துவம் இல்லாமல் நீ யாரையும் காப்பி அடிக்கலை. வாழ்க்கையில் இன்னும் என்னென்னா, இப்போ சிவாஜியை பார்த்துட்டு நான் வசனம் இருந்து பேசியிருக்கலாம், நான் நடிப்பங்கிருந்து கற்றுருக்கலாம். ராஜேந்திரன் சுயம்பு இன்னும் எல்லாருடைய பாதிப்புமே கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் தள்ளி ஸ்டைல் அன்னைக்கு யாருக்கும் பயப்படுறதும் கிடையாது. ஏன்னா உண்மை பயப்படவே பயப்படாது. பொய் இருந்தால் தான் கொஞ்சம் இடுப்பில் ஒழிச்சு வச்சுக்கணும். அவன் உண்மையானவன் என்பது இந்த மேடையிலே அற்புதமாக இவ்வளோ காலத்துக்கு அப்புறமா பாரதராஜா அவனுக்கு பூர்வின் செட்டி யாரன்னு கேட்டக்கூடாது. என்னை பாராட்டிய காரணத்திற்காகவும் இல்லை, அவன் தமிழை ரசித்தான். என்ன சில நேரங்களில் சில ரெண்டு வரையும் பார்த்துட்டு போயிருப்பேன் டிவியில். ஏன்னா எம்ஜிஆர் ஃபங்க்ஷனில் உண்டுதான், அப்போ கூட அதிகமாக பேச விடலை. எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடக்கும்போது எல்லாரும் பேசும்போது ராஜேந்திரன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்கான். அப்போ தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு கழித்து, ஒரு 30 ஆண்டு இருந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நான் கேட்குறேன், எங்கேயாவது நான் சும்மா கிளிம்ஸ் பார்ப்பேன், ஒரு டிஆர் ஆகுது முழு சொற்பொழிவையும் இங்கே கேட்கும் பொழுது தான் நீ எவ்வளவு தகுதியான ஒரு தமிழன், ஒரு இலக்கிய தமிழன், சினிமா கலைஞன் மட்டும் இல்லை உணர்ச்சிபூர்வமான சுத்தமான ஒரு மனிதன். ரொம்ப நான் அவன் பயப்பட நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீ வந்து என்கிட்ட சான்ஸ் கேட்க முடியாது. நான் வந்து ஒரு அற்புதமான உணர்ச்சி படம் எங்கேயாவது யோசித்தான்னு சொல்லுங்கள். எழுதி வச்சு பேசல சார், அவன் இவ்வளோ பேசணும்னு நினச்சி வந்திருக்க மாட்டான். ஸ்பான்டனி ஸ்பீச் ரொம்ப நல்ல தமிழன். அதை விஷால் கூட சொல்லிட்டு போனால் எனக்கு ஒரு சின்ன இது. நான் இந்த 3 ஜாம்பவான் போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உனக்கு, நீ எங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து தெரியும், நீ தூரம் உட்காந்து தமிழ் நடிகன் நான் தங்கினா உணவு. இந்த 3 பேர் பக்கத்தில் உட்காரும்போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உணர்ந்து என்ன, தட்ஸ் வெரி பேட். நீ எங்கிருந்தாலும் தமிழ் நடிகன் தான். இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு எதுவும் கிடையாது. எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேறு எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் அரசியல் பண்ண முடியும். தமிழன் வேறு எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் தொழில் தொடங்குவது கூட கஷ்டம், அதுக்கு 1000 பிரச்சனை. இங்கே யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட செல்வழி தான் பேசுவேன். ரொம்ப ஒதுங்கியிருக்கோம் காலத்தால், எனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும். இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமா மட்டும் கொடுங்க, நாட் ஒன்லி சினிமா. ஏன்னா இப்போ கூட எல்லாரும் என்ன எழுந்திரிச்சோம், ஜனகன மனவுக்கு எழுந்திரிச்சோம். எனக்கு புரியல, பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்து முடிவில் தான் ஜனகனமனை இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா ஜனகனமோட போகும் புயிர்வாகணும், அடைச்சி வச்சு இழுத்து வச்சா தேசியத்தை புகுத்த முடியும். எங்கள் தமிழ் தள்ளப்படுகிறதோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து மொழி முடி என்ன முடியும் போது என்னையா ஜனகனமனை பாடிட்டீங்க, மங்களம் பாடிட்டீங்க, இதுதான் சொல்லுவோம். ஜனகனமனை முன்கொண்டதை ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தேசிய பற்று உண்டு, பட் எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் என்ன பிறப்பால். ராஜேந்திரன் பேசுகிறானே இங்கிலீஷில் பேசுகிறான், அழகு தமிழில். தமிழுக்கு அவ்வளோ வீரியம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. அதனால்
நம்மளை எரியாமல் கொஞ்சம் தொலைச்சிட்ருக்கோம் தமிழை. அதுலேயும் சினிமா இந்த வரி போடுவதே இந்த தமிழை அழிக்கிறதுக்கு தானோ, நம்ம சினிமா ஒழிக்கிறதுக்கு தானோன்னு நினைக்கிறேன். சிஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், இந்த கல்ச்சரை உரசிட்டுருக்காங்க. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரசுறாங்க. எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் எதிர்கால இளைஞர்கள் சரியாக இதை தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்கலாம், எங்கள் அடையாளங்களை தொலைத்து விடாது. யார் வேணாலும் இருந்தாலே வா வீட்டுக்கு சாப்பிடு, படுத்துறங்கு, திண்ணையில் படுக்கையில் பங்குகிக்காதே. எஸ் மெயின், அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னம்மா எல்லாரும் சகோதரத்துவம் வா, யூ கேன் டூ எனி திங், பட் அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அழுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன்.